குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். துறவரம் அல்லது சந்நியாசம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடு வாசல் மற்ற நண்பர்கள் சொந்த பந்தம் சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு பேர் துறவரம்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு பேர் துறவரம் கிடையாது. உண்மையான துறவரம் பொருட்களை விட்டு செல்வது கிடையாது. இருக்கும் இடத்திலேயே இருந்தாலும் கூட மனதளவில் அனைத்தையும் துறப்பதற்கு பேர் தான் உண்மையான துறவரம். ஏன்னா மனதிற்கு தான் கட்டுப்பாடு, மனதிற்கு தான் விதி, மனதிற்கு தான் சட்டம், மனதிற்கு தான் விடுதலை, மனதிற்கு தான் எல்லாமே. மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். செய்யக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் மனதிற்கு தான். மனதை செம்மைப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி, மனதை ஆத்மாவோடு ஐக்கியப்படுத்தி ஆன்மஸ்வரூபத்தை காண்பதற்காக தான் அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. உண்மையான இறைத்தன்மைனா என்னன்றதை பார்க்கறதுக்கு, மற்ற சித்திகளை அடைவதற்கு, சமாதி நிலையை எட்டுவதற்கு, இறையோடு இறைவனாக பராபரத்தினுடைய கலப்பதற்கு எல்லாத்திற்கும் தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனதை முதல்ல அடக்கி ஆளணும், மனதை புரிந்து கொள்ளணும். அப்புறம் மனதை அடக்கி ஆண்டு மனதை புரிந்து கொண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்போ ஆன தரிசனம் என்பது கிட்டும் நிச்சயமாக. ஆனால் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்துட்டு போய் காட்டுக்குள்ளே உட்கார்ந்தா தான் துறவரம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடைப்பதுக்கு துறவரம் அல்ல. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயும் கூட காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு கூட வீட்டையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மற்ற ஆசைகள் பந்த பாசங்கள்லாம் இருக்குது. அந்த பாசமும் அந்த பற்றும் வந்துருச்சுனாவே அது உண்மையான துறவரம் சந்நியாசம் கிடையாது. அதுக்காக ஒரு செகண்டு கூட வரக்கூடாது, அப்படி கிடையாது, அதே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி எண்ணங்கள் வரும்போது அது உண்மையல்ல, அது பொய், அது பொய், அது பொய், அது பொய், இது எல்லாம் கனவு அப்படின்ற அந்த பக்குவத்தில் ஒரு மனிதன் சந்நியாசம் மேற்கொள்பவர், துறவரம் மேற்கொள்பவர் இருக்க வேண்டிய அந்த பக்குவ நிலைக்கு தான் அவ்வளோ பவர், அந்த பக்குவ நிலைக்கு தான் அவ்வளோ சக்தி. அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போய் இல்லை ஊரில் யாருமே மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போய் நம்ம வீடு வாசல் நம்ம சம்பாதிச்ச சொத்து நினச்சிக்கிட்டு இருந்தால் அதற்கு பேர் துறவரமும் கிடையாது, சந்நியாசமும் கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, சொந்த பந்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு, பணம் காசு வசதி இதெல்லாம் இருந்துட்டு இந்த எந்த நினைப்பும் இல்லாமல், நினைப்பு இல்லாமல்னால் நல்லா கவனிங்க, இந்த நினைப்பு வந்தாலும் அதில் பற்று இல்லாமல் இருப்பான், எது மேலே ஒரு பிடிமானம் இல்லாமல் இருப்பான். தாமரை இலை மேல் ஆல்ரெடி நான் சொன்ன போல் தண்ணீர் போல் ஒட்டி தான் இருப்பான், ஆனால் ஒட்டாமல் இருப்பான். அதுதான் கான்செப்ட். டக்குன்னு ஒட்டியே இருப்பான், வாழ்ந்துகிட்டே இருப்பான். அதை கவுத்தானா அப்படியே தண்ணீர் இருக்கு அடையாளமே தெரியாமல் படார்னு கீழே போயிடும் அந்த தண்ணி, அந்த தாமரை இலை மேல் இருக்கும் அந்த தண்ணீர் போல். அதனால தான் சொல்கிறேன், ஒரு மனிதனால் வீட்டில் இருந்து கொண்டேவும் துறவரம் மேற்கொள்ள முடியும். அப்போது அந்த காலத்தில் நம்ம குருமார்கள் ரிஷிமார்கள் சொல்லி வச்சாங்க துறவரம் போகணும் சன்னியாசம் போகணும், அவங்க முட்டாளெல்லாம் கேட்டால் அதுவும் கிடையாது. அப்படி நம்ம தவறாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, ஒருத்த மனதளவில் ரெடி ஆகிட்டான், இந்த குடும்பம் போய், வீடு போய், வாசல் போய், அனைத்தும் போய், இதெல்லாம் மாயைன்ற உண்மை உணர்ந்தவனுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் சுற்றிக்கிட்டு இருந்தால் பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்கும், அவனா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், தேவையில்லாம் பல பேத்துக்கு பதில் சொல்லணும், டென்ஷனாக இருக்கும். அவனை போய் ஏன்னா இவங்கெல்லாம் அந்த மாயையிலே இருக்கிறதுனால இவன் ரொம்ப ஒரு விகாரமாக ஒரு பூதம் மாதிரி தெரியும், இவனுக்கு பதில் சொல்லவே முடியாதுன்ற அந்த டென்ஷனில் இருக்கிற ஒருத்தனுக்கு தான் நீ தைரியமாக உன் குடும்பத்தை வீடு வாசல் இதை விட்டுட்டு காட்டிற்கு செல்லும் போது, காடுனா காடுன்னு மட்டும் நான் மீன் பண்ணல, இந்த பிரச்சனை இல்லாத மனித பிரச்சனைகள், மனித மூளைகள் பிரச்சனை இல்லாத இடத்திற்கு செல்லும் போது உண்மையை நோக்கி இன்னும் நம்ம டீப்பாக உள்ளே போக, அமைதி சவுண்ட் இல்லாத அந்த சைலன்ஸ், அதை நோக்கி இன்னும் டீப்பாக உள்ளே போகிறதுக்கு, அமைதியான இடத்தை நோக்கி போகிறதுக்கு ஒருத்தன் துறவரம் மேற்கொள்ளும் போது அவனுடைய பாதைக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். ஸோ ஒரு மனிதன் துறவரம் சந்நியாசம் மேற்கொள்ளும் போது சராசரி வாழ்க்கையிலிருந்து கடந்து செல்லும் போது அவனுக்கு ஆன்மீக பாதை மிகவும் சுலபமாக இருக்கும் என்பதற்காக வகுக்கப்பட்டது தான் துறவரமும் சந்நியாசமும். ஆனால் ஒருபடி மேலே போய் ஜகஜால கில்லாடிகள்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டிலேயே இருந்து கொண்டு கூட அந்த நிலையை எட்டி பிடிக்க முடியும், அடைய முடியும். ஆனால் அதுக்கு பயிற்சி முயற்சியும் சராசரி மனிதனை விட, சராசரி சன்னியாசி சராசரி துறவரம் மேற்கொள்பவர்களை விட பயிற்சியும் முயற்சியும் மிக 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 அதிகமாக தேவைப்படும். ஆனால் அந்த நிலையை ஒருத்தர் அடைஞ்சிட்டானா போதும், உலகத்தில் எந்த நிலையை வேணாலும் ஈஸியாக அடைஞ்சிட முடியும். ஏன்னா மிக ஈஸியான சூழ்நிலையில் போய் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கும் இருக்கக்கூடிய எஃபர்ட்ஸும், கஷ்டமான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரத்தை அடைகிறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இவன் பெரியவனா அவன் பெரியவனா நம்ம பார்க்க வேணாம். கான்செப்ட் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, உண்மையான துறவரம் என்பது மனதிற்கு தான். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டும் கூட உங்களால் துறவரம் செய்ய முடியும், காட்டுக்குள்ளே போய் கூட உங்களால் துறவரம் செய்ய முடியும். உங்களுக்கு எது தேவை என்று நீங்கள் தான்
ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதாங்க விஷயம்.